எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் விக்ரம் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம ஆண்டவரோட நடிப்பில் வெளியே வர்ற படம் இது. சமீபத்தில் இந்த படத்தில் பாட்டு ஈவெண்ட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே எக்ஸலண்ட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம்னு சொல்லலாம். இதுக்கு முந்தி வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூபம், தசாவதாரம் இந்த மாதிரி படங்களுக்கு இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை விட இந்த விக்ரம் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இந்த படம் நாளைக்கு தியேட்டருக்கெல்லாம் வெளியாகுது. வேர்ல்டு வைடாக வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்டிங்கன்னா, சூர்யா இந்த படத்தில் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அந்த டீம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், அந்த சூர்யா இந்த படத்தில் வராரு அப்படின்னு. கேமியாவை பண்ணுறாரு அப்படிங்கிறது, சூர்யா வந்து கேமியாவெலாம் கிடையாது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் சூர்யாவை காமிச்சு அடுத்த பார்ட்டுக்கு உண்டான லீடு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் நிறைய பேர் சொல்கிறது விஷயமே. சூர்யா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வராரு, ஆனால் இந்த படத்தில் சூர்யாவுக்கு எந்த வேலையும் கிடையாது. கமலஹாசன் வந்து அடுத்து சூர்யா வச்சு எடுக்க போகிற படத்துக்கு இந்த படத்தில் லீடு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னுடைய கணக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். அடுத்த விக்ரம் பார்ட்டுக்கு வந்துட்டு சூர்யா ஹீரோவை பண்ண போகிறார். ஏன்னா சூர்யா வச்சு கமலஹாசன் ஒரு படம் தயாரிக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அநேகமாக அது இந்த படமாக கூட இருக்கலாம். அதை இந்த படத்துலேருந்து தொடங்குறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் அதுதான். ஸோ நாளைக்கு இந்த படம் தியேட்டருக்குலாம் வருது. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு கருத்து எதாக இருந்ததுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.